மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கிளர்க்க ப்ளஸ்ஸே கேரன் டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நாம் எந்த விதமான சேஞ்சஸ்ஸுமே பண்ண போகிறதில்ல. இது மேலே நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட இமேஜ் ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரெண்டு இமேஜ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த பேனரும் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக்காகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு இமேஜ், அதுவும் சென்டராக பார்த்த மாதிரி ரெண்டு இமேஜை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த எஃபெக்ட் வந்து அதே மாதிரி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு இமேஜுமே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவு கட்டடாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எனக்கு தேவையான அளவு அந்த பேக்ரவுண்ட்ல எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு பெருசாகிட்டு அப்படியே கொண்டு போய் இந்த ஒன் சைடு ஃபேஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே எரேசர் அட்டாச் பண்ணிட்டு இந்த ஹார்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸ் எந்த தேவையான வச்சுட்டு, ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்கிறத மட்டும் கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே சைஸுக்கு இந்த இமேஜ் பெருசாகிட்டு இதையும் அதே மாதிரி ஒன் சைடு மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதையும் வந்து அதே மாதிரி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எரேஸ் பண்ணுறது நம்ம எல்லா வீடியோ பண்ணுறதா. ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா இதே எரேஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெண்டு இமேஜுமே கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் கொடுத்துருந்த அந்த நேதாஜி பிஎன்ஜி இருப்பதில் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு இமேஜுக்கு பேக்கில் வைக்கணும். அதாவது முன்னாடி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ இந்த மேலே லேயர் டச் பண்ணி அந்த மூவ் டவுன் கொடுத்து அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போய்ங்க. ஸோ இந்த மாதிரி கழுத்து வர தெரிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே எரேஸ் அட்டாச் பண்ணிட்டு இந்த ஹார்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸ் தேவையான வச்சுட்டு, ஸோ இந்த கீழே இருக்க மட்டும் லைட்டாக மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எரேஸ் பண்ணக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். அந்த நேதாஜி ஃபோட்டோ டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த சைடு கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த கீழே இருக்க ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன் டச் பண்ணிவிட்டு இதில் இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் எப்போ இம்பளை கரெக்டாக அந்த மேலே இருக்க மூவ் டவுன் ஆப்ஷனை கொடுத்து அந்த இமேஜுக்கும் பேக்கில் கொண்டுட்டு போய் இதையும் கரெக்டாக வந்து அந்த சைடு எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதையும் மூவ் பண்ணி இந்த சைடும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு கத்தி மாதிரி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு கத்தி பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த ரெண்டு நேதாஜி ஃபோட்டோவும் சென்டர் அந்த மாதிரி வச்சுட்டு இதையும் அந்த லேயர் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மூட் ஒன்று கொடுத்து அப்படியே எல்லா இமேஜுமே பேக்கில் கொண்டுட்டு போய்க்கோங்க. கொண்டுட்டு போயிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த மேலே எரேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஹார்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸ் இந்த இதனால் வச்சுட்டு, ஸோ இந்த கீழே இருக்குது அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதையும் இந்த சைடையும் லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேக்ரவுண்டோட செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இப்போ கீழேயும் ஒரு நேதாஜி ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்ற கொடுத்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த நேதாஜி ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த ரெண்டு இமேஜும் சென்டர், அதாவது அந்த ரெண்டு இமேஜும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிங்க. சென்டரில் செட் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே இருக்க எரேஸ் பண்ணிட்டாலே போதும் ஆல்மோஸ்ட் அந்த பேக்ரவுண்டில் அது வந்து செட் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த ஃபயர் எஃபெக்ட் இருப்பதெல்லாம் அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இழுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து பேக்ரவுண்டுக்கு கீழே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் ஆப்ஷன்லாம் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து அந்த பிளண்டிங்கில் போய் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் நமக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த மேலே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சைடில் ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பிளண்டிங்கில் போய் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் அது ஒரு எஃபெக்டாக வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து தேவைப்படுதோ ஸோ அந்தந்த இடத்துல சும்மா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுங்க. அப்போ தான் அது எல்லாமே டோட்டலாக ஒரே பேக்ரவுண்டாக வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது வந்து ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே மாதிரி அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இனி நம்மகிட்ட மீதி இருக்க அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும்தான். ஸோ அதையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இதை கரெக்டாக அந்த எல்லா இமேஜுமே கீழே நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறல. ஸோ இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.